Hi friends, welcome to Mala Samayal. In this video, we will talk about the recipe Hot and Sour Vegetable Soup. Hot and Sour Vegetable Soup is the ingredients in the first pan. First, we will heat pan. That is 2 tablespoons oil. Oil heat is the pound, inji, and add panilla. Inji pound is oil and alla இஞ்சி பூண்டு வதங்கனதும் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் 1/2 கப் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிடலாம் ஸ்பிரிங் ஆனியன்ஸ்க்கு பதிலா வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் 30 செகண்ட்ஸ் வதக்கிடலாம் இப்போ காய்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிற கேரட் 1 கப் பீன்ஸ் 1 கப் கோஸ் 1 கப் கொடமிளகாய் 1 கப் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துறலாம் ஒரு நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிரலாம் 1/2 குக்க ஆனா போதும் ஓவர் குக்க ஆகாம பாத்துக்கோங்க இப்போ ஒரு 3 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் காய்கறி வேக வச்ச தண்ணி இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 டேபிள்ஸ்பூன் டார்க் சோயா சாஸ் ஆட் பண்ணிடலாம் அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் レッド chili சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன் வினிகரோ ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் 1 டீஸ்பூன் sugar 1 டேபிள்ஸ்பூன் pepper powder ஆட் பண்ணிடலாம் காரத்துக்கு レッド chili சாஸும் pepper powder தான் ஆட் பண்ணிருக்கோம் இன்னும் காரம் தேவைப்பட்டா இன்னொரு 1/2 டேபிள்ஸ்பூன் pepper powder ஆட் பண்ணிக்கலாம் கடைசியா 2 டேபிள்ஸ்பூன் corn flour எடுத்து தண்ணியில கரைச்சு வச்சிருக்கேன் அதை இப்போ ஆட் பண்ணிடலாம் கொதிக்க ஆரம்பிச்சதும் சூப் நல்லா திக் ஆயிடும் கொதிக்க ஆரம்பிச்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற ஸ்பிரிங் ஆனியன் கிரீன்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஹாட் அண்ட் சார் வெஜிடபிள் சூப் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சமான காய்கறிகளை நீங்க ஆட் பண்ணிக்கலாம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இது நல்ல ஹெல்தியாவும் இருக்கும் இந்த சூப் புளிப்பு காரம் கலந்து நல்ல டேஸ்டா இருக்கும் சூப் செஞ்சதும் ஹாட்டா சர்வ் பண்ணுங்க இந்த விண்டர் கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி சூப் சாப்பிடும்போது நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும் இந்த ரெய்னி சீசன்ல இந்த சூப்பை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. Thank you for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மாலா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.